படுத்துவதாகவும் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதாகவும் அமையும் என்கிறது. தலைப்பு வந்து இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு தலைப்பு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்கிறது. அந்த தலைப்பு வந்து எல்லோரையுமே சிந்திக்கக்கூடியதாகவும் செயல்படுத்தக்கூடியதாகவும் அமையும். அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோட இன்றைய சிந்தனையை துவங்குவதற்கு கிரியாற்றலுக்கு ஒரு ஆற்றலும் துணை புரியட்டும். திருமதி நாகராணி அம்மா அவர்கள் ஒரு சக்தி நகர்ல தன்னை இணைத்துக் கொண்டு சுமார் ஒரு 15 வருடங்களாக தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக தொண்டாற்றுபவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு அமைதியாகவும் ஒரு சிறப்புடையதாகவும், எப்பயுமே அம்மாவை பார்த்தா ஒரு அமைதியா இருந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு, ஏன்னா பெண்கள்னாலே எப்பவுமே பரபரப்புன்னு இருப்பாங்க, ஒரு என்ன செய்யலாம் என்ன செய்யலாங்கிற ஒரு மனப்பக்கத்திலே ஒரு இருப்பாங்க. அம்மா வந்து ஒரு பொறுமையாகவும் அனைத்தையும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அதே மாதிரி எம்கே பிளாட்ஸ் அதோரு சக்தி நகர் அறக்கட்டளையினுடைய இயங்கி கொண்டிருக்கும் எம்கே பிளாட்ஸினுடைய தலைமையத்தினுடைய பொறுப்பாசிரியராக சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருப்பவர். மற்றும் ஒரு சக்தி நகர் சரௌண்டிங்ல இருக்கிற தவ மையங்களையும் உயர்த்துவதற்கு பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள், மிக சிறப்பு வாய்ந்தவர்கள், சிறப்புணர்ந்த பெண்மதிப்பை பற்றி பேசப்படுறாங்க. அவர்களை நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளூர் மண்டலம் சார்பாகவும் அனைத்து அறக்கட்டளையின் சார்பாகவும் அன்பர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. ஆரம்பிக்கலாங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். சிந்தனையை உடல் நடத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி சரணம், வளர்க வேதாத்ரி. திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் பேராசிரியர் வி ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமது ஆசான் அருட்டந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள 14 அம்ச திட்டத்தில் இடம்பெற்றுள்ள சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்ற தலைப்பிலிருந்து சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு சிந்திப்போம். சுவாமிஜியிடம் ஒருவர் வந்து கேட்டாராம், சுவாமிஜி எப்பவுமே நீங்க பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கணும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம். சுவாமிஜி சொன்னாரா, பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டாராம். இல்லை அப்படின்னு சொன்னாராம் சுவாமிஜி. அப்போ ஆண்களை விட பெண்கள் தாழ்ந்தவர்கள் தானே அப்படின்னு கேட்டாராம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஆண்களுக்கும் பெண்களும் ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் தானே அப்படின்னா, இல்லை. அப்போ நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க சாமிஜி, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, பெண்கள் வந்து சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி சொன்னாராம். சுவாமிஜி தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்புணர்ந்த பெண்களை பத்தி, சிறப்புணர்ந்த பெண் அப்படின்ற தலைப்புல அழகா நமக்கு வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அதுல இருந்துதான் நம்ம வந்து இப்ப சிந்தனைக்கு பார்ப்போம். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமையை உணர். எந்த ஒரு ஆணும் வந்து பெண் துணை இல்லாம வாழவே முடியாது. அதே மாதிரிதான் பெண்ணும் ஆண் துணை இல்லாம வாழவே முடியாது. இப்போ ஒரு தாயாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் ஒரு பெண் தான் இருக்கிறா. உலகத்துல உலக சமுதாயத்துல பிறந்த அனைவரும் வந்து பெண்களால் பெறப்பட்ட பிள்ளைகள் தான் என்பதை உணர்ந்தாலே இந்த பெண்களின் சிறப்பை உணர்ந்துடலாம். பெண்களை வந்து சுவாமிஜி சொல்றாரு, தெய்வத்தின் தூதுவர்கள் பெண்கள். இந்த உண்மையை வந்து யாரும் வந்து மறுக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது அப்படின்னு நமக்கு சுவாமிஜி சொல்லியிருக்காரு.
உலகத்தில் இருக்கிற மக்கள்ல ஒரு பாதி எண்ணிக்கை பெண்கள், இன்னொரு பாதி எண்ணிக்கை ஆண்கள். அந்த பாதி அளவா இருக்கிற அந்த ஆண்கள் அனைவருமே அந்த மறு பாதியா இருக்கிற அந்த பெண்களால பெற்றெடுத்த குழந்தைகள் தான். எல்லா ஆண்களின் உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது பெண்ணின் ரத்தம் தான். இறையாற்றல் வந்து உலகம், அந்த அண்டங்கள், உயிர்கள் எல்லாத்தையுமே தோற்றுவிச்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்திலும் அதுல உள்ள அதுல உள்ள அனைத்து பொருட்களையும் வந்து படைச்சிருக்கிறது இயற்கை. ஆனா அந்த இயற்கை இந்த பெண்கள் கிட்டதான் ஒரு பெரிய ஒரு பொறுப்பைய ஒப்படைச்சிருக்கு. என்ன பொறுப்புன்னா, இந்த உலகில இருக்கிற மக்கள் அனைவரையும் வந்து இந்த பெண்கள் மூலமா தான் அந்த உயிர் உருவாக்குறதுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வந்து பெண்கள் கிட்டதான் வந்து இயற்கை இறையாற்றல் கொடுத்திருக்கு. பெண்ணை வடிவமைக்கும் போது இறையாற்றலுக்கு அதிக நேரம் வந்து ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பானவர்கள் பெண்கள். அதனால நான் வந்து ரொம்ப யோசிச்சுதான் அவங்கள வந்து படைக்கணும் அப்படின்ட்டு இறையாற்றல் இறைவனே வந்து அப்படி ஒரு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க அந்த பெண் இனத்தை. அப்போ அந்த உயிரினங்கள் வந்து கருத்தரிக்கிறது முதல்ல இருந்து அது பெத்தெடுத்து அந்த வளர்த்து அந்த பெண் இனத்திற்கு தான் அந்த இறையாற்றல் வந்து அந்த அருளையே ஃபுல்லா முழுவதுமாவே வழங்கியிருக்கு. பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதைவிட எடுத்து சொல்வதற்கு. பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார் மனமும் ஒவ்வார். பெண்ணினத்தின் விடுதலைக்கு இந்த தியாகம் பேருலக அமைதிக்கு அவசியம். சுவாமிஜி வந்து அழகா இந்த பாடல் வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு தையலர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. தையல் அப்படின்னு சொன்னாவே இணைக்கிறது. எப்படி அவ இணைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குடும்பங்கள் வந்து பலவற்றையும் அந்த ஒரு ஒன்றோட இன்னொரு குடும்பத்தை அதே மாதிரி உலகம் முழுவதும் ஒரு கோர்வையா இந்த இணைக்கிறது வந்து அந்த பெண் இனத்துக்கு தான் உரியதாகும். இத்தகைய ஒரு தெய்வீக இணைப்பை வாழ்வில் இயல்பாக கொண்டுள்ளதுதான் இந்த பெண் இனம். அதனாலதான் பெண்களுக்கு வந்து தையலர் என்ற ஒரு மாபெரும் பெயரும் உண்டு. அது மட்டும் இல்லாம பெண்களை நேரிரையர் என்ற பெயரும் உண்டு. அப்பவே திருப்பாவி என்ற ஒரு நூலுல பெண்களை பற்றி ஒரு உவமை கூறப்பட்டிருக்குது. என்னன்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். நேரிழையீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு துணியை நெய்ய வேண்டும்னா அதுக்கு நேரிழை அப்படின்ற ஒரு பாவு முதலாவதா போடணும். அந்த நேரிழைகள் குறுக்கே வந்து செலுத்தப்பட்ட நூலிற்கு பேர் என்னன்னா ஊடு இழை. நேரிழைய இல்லாம நேர் இழை இல்லைன்னா அந்த ஊடு இழைக்கு வந்து வேலையே இல்லை. இந்த நேர் இழையாலதான் அந்த ஊடு இழையை உள்ள செலுத்தி ஒரு ஆடையை உற்பத்தி செய்ய முடியும். அது போலவே அப்போதான் வந்து ஆடையில வந்து முதல் பொருளா அது அந்த ஆடையில எது முதல் பொருளா இருக்குன்னா அந்த நேர் இழை தான். அது மாதிரிதான் உலகம் முழுவதும் மக்கள் உள்ளத்துல வந்து நேரழியா இருப்பவர்கள் இந்த பெண்மணிகள் தான். அவர்களை முன்வைத்துதான் இந்த ஊடு இழையாக விளங்குபவர்கள் ஆண்கள். பெண்கள் வந்து அன்னையாகவும் சகோதரியாகவும் துணைவியாகவும் மகளாகவும் எல்லா ஒரு இதுலயும் வந்து பெண்கள் தான் வந்து ரொம்ப இதுவா இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இந்த அளவு சிறப்பு பெற்ற பெண்கள் ஏன் இரண்டாம் பட்சமா வந்து நினைக்கிறாங்க, முதல் ஆண்கள் தான், அப்புறம் ஏன் பெண்கள் இது மாதிரி வந்து குறைச்சிடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, எப்பவுமே வந்து ஆண்களை வந்து பெண்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. இப்போ ஒரு கணவர் வெளியில செஞ்சுட்டா கூட வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லா கடவுளையும் வேண்டிக்குவாங்க, என் கணவர் நல்லபடியா பத்திரமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த பக்தி மார்க்கத்துல கூட அந்த சுமங்கலி பூஜை இந்த நோன்பு எல்லாம் விரதம் இருந்து அந்த அளவுக்கு அவங்க வேண்டிக்குவாங்க இந்த கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கணவன்மார்கள் வந்து மனைவிய வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி நம்ம வந்து அவங்கள வந்து பாராட்டணும்னா அவங்க வந்து நம்மள தலை மேல ஏறி உட்காருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து இருந்துச்சு.
ஏன் இந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு பெண்களை வந்து இரண்டாம் பட்சமா பாக்குறாங்க, ஏன் தாழ்த்தியே பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே, எப்படி இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல முதல்ல மனிதன் தோன்றினப்போ அந்த காடு மலை அந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து கொடிய விலங்கினங்கள் வந்து தாக்கும். அப்போ அந்த விலங்கினங்கள்ல இருந்து மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு போது இந்த ஆண் மகனுக்கு தான் அந்த வீரம் இருந்தது, ஆண் மகனுக்கு தான் அந்த உடல் அமைப்பு வந்து அமைஞ்சிருந்தது. அந்த விலங்கினத்தை போராடி மற்றவர்களை வந்து காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு வீரம் இருந்தது. அப்போ அந்த கொடிய விலங்குகளை வந்து போராடி மக்களை காப்பாத்தும் போது அப்போ வந்து இது வந்து ஒரு இதுவா கொண்டு வந்தாங்க. இப்ப பெண்களை வந்து நீங்க வந்து இது மாதிரி காப்பாத்தணும், அந்த விலங்கை வந்து விலங்கு கிட்ட இருந்து பெண்கள் எல்லாம் நீங்க காப்பாத்தணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அப்ப அதுக்கப்புறமா படிப்படியா வந்தப்போ அந்த விலங்கினங்களை நீங்க வந்து ஒரு வீர செயலாவே கொண்டு வந்தாங்க. அந்த விலங்கினத்தை நீங்க வந்து சூரியா நீங்க வந்து கொன்னுட்டு நீங்க வந்து கொன்னுட்டு அதுல இருக்கிற அந்த பல் இல்ல நகம் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாதான் ஒரு பெண்ணை உங்களுக்கு வந்து திருமணம் முடிச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு வீர சாதனையாவே வச்சிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து அந்த விலங்கினத்தை அவங்க வந்து இது பண்ணிட்டு சாவடிச்சுட்டு அதுல இருந்து எடுத்துட்டு வர அந்த பல்லோ இல்ல அந்த நகத்தையோ கொண்டு வந்து ஒரு நூலில் கட்டி அந்த பெண்ணுக்கு சூட்டிட்டாங்கன்னா இந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ண மாதிரி, இந்த பெண்ணுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த மாதிரியே படிப்படியா வந்தது. அப்போ என்னன்னா அவங்களுக்கு மத்த உணவு அது மாதிரி தேவைன்னா ஆண் மகன் தான் வெளியில போய் தேடி கொண்டு வருவான், நீங்க வந்து பத்திரமா இங்கே இருங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், நீங்க வெளியில எல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க, நாங்க வந்து எடுத்துட்டு வரோம் நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தது. அது வந்து அது மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது காலப்போக்குல வேற நாட்டு படைகள்லாம் வரும்போது அந்த முதல்ல சூறையாடப்படுறது வந்து பெண்களா தான் இருந்தாங்க. அப்போ இந்த பெண்கள் வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி மாதிரி இருக்கிறதுல அந்த சயனைடு மாதிரி ஒரு விஷத்தன்மையானதை வச்சுட்டு அது நூல்ல கோத்து அந்த கழுத்துல தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கற்புக்கே ஒரு இது வரும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 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 சயனைடு அந்த தாலி இருக்கிறது வந்து கரெக்டா அவங்க வாய்க்குள்ள போற மாதிரி அந்த அளவுக்கு அந்த கயிற்றுல கட்டி வச்சிருப்பாங்க. உடனே அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது டக்குன்னு அந்த வாயில போட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த கற்பூரல காப்பாத்திக்கிட்டு அந்த உயிரியே வந்து மாய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இருந்தது. அது அப்புறம் படிப்படியா போனதுக்கு அப்புறம் பார்த்தா சின்ன சின்ன கணவன் மனைவி மனசாபத்துக்கு கூட டக்கன் வாயில எடுத்து போட்டு அந்த உயிரியை விடுற மாதிரி ஒரு காலப்போக்குல வந்ததால அந்த மாதிரி சயனைடெல்லாம் வேணாம் அப்படின்னு எடுத்துட்டு சும்மா ஒரு தாலி மாதிரி வச்சு அதுல வந்து அரக்கு போட்டு வச்சு கட்டி தாலி மாதிரி இருக்கட்டும் அப்படின்றது நடைமுறையில வந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா அது வந்து ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சின்னமா ஒரு தாலி வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்ப அந்த காலத்துல இந்த மாதிரிதான் வந்து பெண்களை வந்து இந்த பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வந்தது வந்து இப்ப நாளடியில நடல இதே மாதிரி ஒரு நீங்க வந்து வீட்டுலதான் இருக்கணும், வெளியில போக கூடாது, நாங்க ஆண்கள் தான் வந்து சம்பாரிச்சுட்டு வரணும், நீங்க எல்லாம் வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்ற அந்த இரண்டாம் பட்சமா ஒரு இதுவே வந்து அப்படியே படிப்படியவே வந்துடுச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு ஜார்ஜ் பெர்னான்ஸ் அப்படின்றவரு சொன்னாராம், இப்போ ஒரு குழந்தை நல்ல குழந்தைய அறிவாளியா பிறக்கணும்னா இப்ப வீட்டுக்குள்ளேயே இருந்து படிக்க போவாம பெண்ணை இப்படியே வச்சிருந்தீங்கன்னா இந்த அறிவால எப்படி அவங்க வளர்ச்சி பெறுவாங்க, இப்ப படிப்படியா வந்து அவங்களும் வந்து எல்லாத்துலயும் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தது. அப்போ ஒருத்தர் சொன்னாரா, இல்ல ஆண்கள் மட்டும் படிச்சுட்டு அறிவாளியா இருந்தா போதும், அந்த பிறக்கிற குழந்தைங்க வந்து நல்ல அறிவாளியா இருப்பாங்க, பெண்களும் அது மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆண்கள் படிச்சுட்டு நல்ல தெளிவா இருந்தாங்கன்னா அந்த பிறக்கிற குழந்தைங்க நல்ல அறிவாளியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வந்து அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கிட்ட வந்து ஒரு அம்மா வந்து கேட்டாங்களாம், நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா, ஏமா இந்த மாதிரி திடீர்னு வந்து கேக்குறீங்களே அப்படின்னா, நீங்களே வந்து உலகம் போட்டுட்டு அறிவாளியா இருக்கிறீங்க, நானும் ஒரு அழகில சிறந்தவளா இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா உலகமே போற்றக்கூடிய ஒரு அறிவாளியான குழந்தை பிறக்கும், அதனாலதான் நான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப பெர்னான்ஷா வந்து ஜார்ஜ் பெர்னான்ஷா வந்து யோசி சொன்னாராம், அம்மா நீ வந்து இப்படி கேக்குற உன்ன மாதிரி ஒரு அறிவாவும் என்ன மாதிரி ஒரு அழகாவும் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்றது, அப்போ
அப்படின்னு கேட்டாராம். அப்போ வந்து அதுல வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு இதுவை போட்டிருக்காரு. எப்பவுமே ரெண்டு பேருமே அறிவுல கல்வி வளத்துல எல்லாத்துலயும் சிறந்து இருந்தாதான் அந்த குழந்தை வந்து அதே மாதிரி பிறக்கும். ஒரு பக்கம் தாழ்ச்சி இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த தாழ்வு வந்து அந்த குழந்தையும் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரிதான் வந்து அவர் வந்து விளக்கி சொல்லி இருக்காரு. பெண்கள் வந்து உண்மையில வந்து துறவிகள் அப்படின்னு நம்ம சுவாமிஜி வந்து அழகா சொல்லி இருக்காரு. எப்படி அப்படின்னா ஒரு ஒரு துணுக்கு ஒண்ணு வரும் காமெடியா. ஒரு பெண் சொல்லுவா, நீங்க பெண் பார்க்க வரும்போது ஒரு 10 பேரோட வந்தீங்க, நிச்சயம் பண்ணும்போது ஒரு 50 பேரோட வந்தீங்க, கல்யாணத்துல ஒரு 500 பேரோட வந்தீங்க, ஆனா நான் வந்து தனியாவே ஒத்த ஆளாவே உங்க கூட உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு துணுக்கு ஒண்ணு போட்டு விட்டுருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு பெண் வந்து கணவன் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பிறந்த வீட்டுல இருந்து எல்லாத்தையும் இருந்துட்டு அப்பா அம்மா உறவினர்கள் அந்த பிறந்த வீடு அந்த எல்லாத்தையுமே மொத்த மட்டுமா அப்படியே விட்டுட்டு அவர் கணவரை மட்டுமே நம்பிட்டு அந்த கணவரோடவே சேர்ந்து வந்துருவாங்க. அந்த அந்த வந்துட்டு அந்த கணவரோட அந்த நலம்தான் அந்த குடும்பம்தான் நம்மளோடது அப்படின்ற மாதிரி மொத்தமா அங்கிருந்து அப்படியே விட்டுட்டு இங்க வந்து வந்து அவங்க வந்து மொத்தமா நம்ம குடும்பம் அப்படின்னு வாழ்வாங்க. இதை விட வந்து ஒரு துறவி வந்து வேற எதுவுமே இல்லை, உண்மையான துறவிகள் வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அந்த காலத்துல கூட வந்து சங்க காலத்துல வந்து பெண் புலவர்கள் வந்து ஓங்கி இருக்காங்க. ஔவையாறு, பெருங்கோப்பை பெண்டு, வெள்ளை வீதியர் அப்படி இவங்கெல்லாம் வந்து கல்வியில சிறந்து புலவர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிலப்பதிகாரத்துல காப்பியம் சிலப்பதிகார காப்பியத்துல வந்து கண்ணகி வந்து தன் கணவருக்காகவே அவங்க ஊரை விட்டு வேறொரு வீட்டுக்கு வேறொரு ஊருக்கு வந்து என்னோட கணவர் வந்து குற்றம் மற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அவ்வளோ போராடி வாதாடி அந்த அம்மா வந்து அதை நிரூபிச்சிருக்காங்க. இந்த அவங்க கணவரை வந்து கொல்லப்பட்டதுக்கா குற்றம் செஞ்சவர் அப்படின்னு, அந்த குற்றம் நான் என் கணவன் செய்யல அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கு அந்த அம்மாக்கு கண்ணகிக்கு வந்து நிரூபிச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே அந்த அம்மா வந்து அந்த அளவுக்கு ஒரு துணிஞ்சு வந்து அந்த செஞ்சிருக்காங்க. மாதவியின் மகள் வந்து மணிமேகலை வந்து புத்த மதத்துல சேர்ந்து அந்த அம்மா வந்து அட்சய பாத்திரம் பெற்று அந்த அல்ல அல்ல குறையாதது அட்சய பாத்திரம். அப்போ வந்து அந்த அம்மா யாரெல்லாம் பசியில வாடுறாங்களோ அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பசிப்பிணியை வந்து தீர்த்திருக்காங்க. எவ்வளோ ஒரு தொண்டு அந்த காலத்திலே அந்த அம்மா அந்த மணிமேகலை அம்மா வந்து சிறப்பாக வந்து அந்த தொண்டுக்கு வந்து செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து பசிப்பிணி தான் உண்மை உலகத்திலே பெரிய ஒரு கொடுமையானது. அந்த பசிப்பிணியை அந்த அம்மா வந்து தீர்த்திருக்காங்க. அதே மாதிரி பக்தி இலக்கியங்களை பார்த்தோம்னா ஆண்டாள், மீரா, சகஜோபாய், முக்தாபாய், ஸ்ரீ சாரதா தேவி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த பக்தியில வந்து சிறந்து விளங்கி இருக்காங்க. இப்போ அரசியல்ல பார்த்தோம்னா கவிக்குயில், சரோஜினி, அன்னி பெசன்ட் அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறந்து விளங்கி இருக்காங்க அரசியல்ல. இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற பெண்கள் வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு, நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. சுவாமிஜி இருக்கிற காலத்துல கூட வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப மனவள கலையில கூட ரொம்ப குறைவா தான் இருக்காங்க, ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்களா. அப்ப சுவாமிஜி வந்து நிறைய வருவாங்க இருப்பா முன்னேற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடதான் சொல்லுவாராம். இப்ப நம்ம சுவாமிஜி வடிவமைச்சு கொடுத்துருக்கிற நம்ம உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவங்கள், அப்புறம் இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் இதெல்லாம் செஞ்சு இந்த ஆன்மீகத்துல நம்ம உள்ள பெண்கள் வந்து எவ்வளவோ முன்னேற்றம். இப்ப பார்த்தா சுவாமிஜி கண்ட கனவு நனவா இருக்கு. எப்பவுமே எங்கேயுமே வந்து நம்மளோட பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அந்த மன்றத்துல பார்த்தாலும் அதிகமான பெண்கள் கூட்டம் தான் இருக்கு. ஏன் எப்படி அப்படின்னா நம்ம சுவாமிஜி வடிவமைச்சு கொடுத்துருக்குற இந்த பயிற்சிகளை முறையா செஞ்சு இந்த அவங்க கிட்ட வந்து சிந்திக்கும் ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு அறிவு நுட்பம் பெருகுது. இந்த மனம் வந்து தவம் பண்ணி மன அலைச்சல் சுழ்ந்து மனம் எப்பவுமே விழிப்பு நிலையில இருக்கிறதால நல்ல செயல்களையே செஞ்சு நல்ல முன்னேற்றம். இப்ப நான் எல்லாம் வந்து ஜூம்ல பேசுறேன்னா நான் சுவாமிஜியோட அருளாலதான் இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்தா
முன்னேற்றம் அடைஞ்சு எனக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வந்து நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா நம்ம சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகள்லாம் இதே மாதிரிதான். ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம்ம சுவாமிஜி அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்கிற இந்த மனவளக்கலை என்ற இந்த ஆன்மீகத்தால தான் வந்து முன்னேறி இருக்காங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்றவங்க இந்த வரதட்சணை நகை கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு தான் வரதட்சணை சொல்லுவாங்க. ஆனா சுவாமிஜி வந்து கொடுத்துருக்குற இந்த ஆன்மீக கல்வியை ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற எந்த சீதனமே வேணாம். அந்த பெண்ணோட வாழ்க்கை நல்ல பிரகாசமா இருக்கிறதுக்கு நம்மளோட சுவாமிஜி கொடுத்துருக்குற இந்த ஆன்மீக கல்வி கொடுத்தாலே போதும். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ரொம்ப முன்னேறுவாங்க. பெண்களுக்கு வந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த மாதிரிதான் இருக்கு. இதோட நம்ம சுவாமிஜி வந்து புதுசா நம்ம சுவாமிஜி சேர்த்திருக்காரு, அது கூட தியாகத்தையும் சேர்த்து கொள்ளுங்க. பெண்கள் வந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு தியாகம் இதையும் சேர்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து பெண்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி வந்து சேர்த்திருக்காரு அந்த தியாகத்தையும். இப்போ கற்பு அப்படின்னா பெண்களுக்கு தான் அப்படின்றது இல்லாம ஆண்களுக்கும் வந்து கற்பு வந்து பொதுவானதுதான் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. கற்பதனை காப்பாற்ற இருபாலருக்கும் கடமை பொதுவே, எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையின் ஆட்சி மேன்மை. ஆணையிட்டு ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும் கற்பு திறன் போலே அவன் உலாவ சமூகத்தால் கற்பு புத்திரன் போலே அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம். ஞான கலஞ்சிய பாடல் சுவாமிஜி வடிவமைச்சு கொடுத்தது. கற்பு வந்து இரண்டு பேருக்குமே பொதுவானதுதான் அப்படின்ட்டு இந்த அழகா இந்த பாட்டு மூலமா நமக்கு வந்து சுவாமிஜி கொடுத்துருக்காரு. இப்போ வெளிநாட்டுல எல்லாம் சுவாமிஜி வந்து கற்பு நெறி பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா கேட்டாங்களா, என்ன சுவாமிஜி எப்பவுமே நீங்க கற்பு நெறி பத்தியே பேசுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லாம பெண்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனாலதான் நான் வந்து இது மாதிரி சொல்றேன் நானே அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்பிக்கையே இல்லை எனக்கு, ஏன் நீங்க இது மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா கேட்டாங்களா சுவாமிஜி கிட்ட. அப்ப சுவாமிஜி சொன்னாராம், இப்ப வந்து இந்த கற்பூரம் வச்சுதான் உலகத்துல மக்கள் எல்லாருமே உருவாகுறாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான தாய் தந்தையோட ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு இதுல இருந்தாதான் அந்த சமூகத்துல பிறக்கிற குழந்தைகளும் அந்த அளவுக்கு நல்லா சமுதாயமும் நல்லா இருக்கும். இந்த கற்பு இதுலதான் வந்து எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு விளக்கம் வந்து சுவாமிஜி கொடுத்தாராம். அப்போ எப்படி சுவாமிஜி எனக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னு அந்த அம்மா கேட்டதுக்கு சுவாமிஜி சொன்னாராம், இப்போ ஒரு ஆண் விந்து அந்த பெண் கர்ப்பைக்குள்ள போச்சுன்னா அது வந்து சுவரி போறதுக்கோ இல்ல வெளியே வர்றதுக்கோ ஒரு மாசம் ஆகுமா? அதுக்குள்ள வேறொரு ஆணோட அந்த விந்து உள்ள போச்சுன்னா அந்த அதனால பல நோய் கிருமிகள் உருவாகும். இது வந்து டாக்டர்ஸே வந்து ஆராய்ச்சி பண்ணா அதனோட விளைவுகள் என்னன்றது தெரிஞ்சிடும். அவ்வளோ ஒரு விபரீதம் இருக்கு. இதனால வந்து பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம் எல்லாம் வரும். இதனாலதான் வெளிநாட்டுலாம் நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கர்ப்பப்பை எல்லாம் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்றதுனாலதான் நான் எங்க நாட்டுல எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு இதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ அந்த அம்மா வந்து ரொம்ப யோசிச்சாலும், எங்க நாட்டுல எல்லாம் யாருமே இது மாதிரி எல்லாம் சொல்லலையே, நாங்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் இல்லையே, நீங்க இது மாதிரி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா அது வந்து பல தரப்பட்ட மக்கள் வந்து வாழ்றதால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு, அதை பத்தி யாரும் அந்த அளவுக்கு பெருசா சொல்ல அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு நீங்க வந்து ஒரு வரம் வந்து கொடுக்கணும். ஏன் என்ன வரம் அப்படின்னு கேட்டாராம். அது சொன்னாரு, நான் அடுத்த ஜென்மத்துல பிறந்தேன்னா இந்தியாவில பெண்ணா வந்து பிறக்கணும் அப்படின்ற வரத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். சுவாமிஜி கொடுத்த விளக்கத்தால அந்த பெண்ணுக்குள்ள எவ்வளவு ஒரு மாற்றம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு வரம் வந்து அந்த அம்மா கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து கற்பு நெறி வந்து இரு பலருக்குமே வந்து பொதுதான் அப்படின்றதுதான் சுவாமிஜி கொடுத்துருக்காரு. ஆனா அந்த பெண்ணுக்குதான் அந்த கெட்டு போனவங்கன்ற அந்த ஒரு சமுதாயம் வந்து தூற்றும். ஆனா ஆணுக்கு வந்து அது மாதிரி எதுவும் இல்லைன்றதுனால இந்த பாடல் வந்து சுவாமிஜி வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பெண்
ஒரு மணமகன் மணமகள் சம்மதத்தோட அந்த அப்பா அம்மாவோட சம்மதம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் அனைவரோட சம்மதம், அது இல்லாம சமுதாயம் ஒப்புதலோட தான் இந்த திருமணம் வந்து நடக்குது. அப்படி நடக்கிற திருமணம் வந்து இப்போ இந்த காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, அவரு ஆடம்பரமா தன்னோட சக்தியும் மீறி அந்த செலவு செஞ்சு கடன் வாங்கி அந்த கடனை வந்து அடைக்க முடியாம அதுலயே போராடி எவ்வளவோ ஒரு துன்பத்துக்கு ஆளாகி அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமா செய்யற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு திருமணம் பண்ணி வர பெண்ணை வந்து அந்த காலத்துல வந்து கணவன் இறந்துட்டான்னா உடனே வந்து அந்த பெண்ணையும் அந்த அந்த நெருப்புல வந்து தூக்கி போட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த சதி அப்படின்ற அந்த சதி திட்டத்தை இருந்தது. அப்ப சுவாமிஜி தான் இதுக்கே இது பார்த்துட்டு இப்படி ஒரு இது நடக்குதே, ரொம்ப அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்ப வந்து சொன்னாராம், இப்ப இந்த மாதிரி ஒரு சட்டம் நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, பெண் வந்து கணவன் இறந்துட்டா பெண்ணை தூக்கி அந்த நெருப்புல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதையே நீங்க வந்து பெண் இறந்துட்டு அந்த ஆணியும் தூக்கி போட்டுடணும் அந்த நெருப்புல சிதையில அப்படின்னு ஏன் நீங்க அது மாதிரி பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி கேட்டாராம். இப்ப நீங்க இதை சொல்லு இது பண்ணும்போது அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த ஒரு முறையே மாற்றி அமைச்சவர் நம்மளோட ஆசான் அருட்தந்தை அவர்கள் தான். அந்த வந்து அதை வந்து அந்த இது சதி திட்டத்தையே வந்து முறியடிச்சவர் சுவாமிஜி தான். அப்போ இந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாழ்ந்தவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது குறை ஏதாவது இருக்குமே அப்படின்ற வரும்போது, இப்போ அந்த காலத்துல வந்து விவசாயம் செஞ்சு பணம் நிறைய கைக்கு வரும்போது அவங்களால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நகைதான் வாங்கணும். அப்போ அப்போ வந்து பேங்க் லாக்கர் அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னும் போது நகையை வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து நிறைய நகையா செஞ்சு போட்டாங்களா, ஒரு மூலதனமா இருந்தது, அவங்க கிட்ட இருந்த ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி செஞ்சு போட்டாங்க. அப்படி வளர்ந்தது இப்போ வந்து ஒரு நகை வந்து ஒரு பெரிய அதுவே ஒரு மோகமா ஆயிட்டு அதனால பல துன்பங்கள் தான் வருது. எவ்வளோ ஒரு சமுதாயத்துல இப்போ நடக்கிற நிறைய குற்றங்களுக்கு காரணம் வந்து அந்த நகை தான். இப்போ அந்த பொன் நகையை வந்து அது மாதிரி வேண்டாம் அப்படின்றதுதான் வந்து இப்போ இருக்கிற சமுதாயத்துல அது மாதிரி ஒரு குற்றங்கள் குறையணும்னா இந்த பொன் நகை மேல ஆசை இல்லாம இருந்தாவே அதுவே குறையத்துக்கு காரணமா இருக்கும். அதே மாதிரி இந்த பட்டு புடவைகள் மேல மோகம் அதிகமா இருக்கு, ஆசை ரொம்ப. இப்ப வந்து கல்யாணத்துக்கு தான் பட்டு புடவை எடுப்பாங்க, இப்ப பார்த்தா தீபாவளி பொங்கல் நிறைய அந்த திரு விழாக்களுக்கே பட்டு புடவை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பட்டு புடவை எப்படி வருதுன்னா அந்த புழுக்க வதச்சி கொன்னு அதுல இருந்து நெஞ்சி எடுக்கிற அந்த பட்டு புடவை மேல வந்து ரொம்ப அதிகமான ஒரு நாட்டம் இருக்கிறதால அது வந்து அந்த அது ஒரு சாபையால தான் நம்ம வந்து பெறோம். அந்த அந்த புழுக்களோட அந்த பாவா இத சாபாலைகள் தான் நமக்கு வந்து சேர்ந்தது. அது மாதிரி இந்த பொட்டு புடவை மேல எல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மோகம் வந்து ரொம்ப குறையணும் அப்படின்னு அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த உயிர்க்குறளை அந்த பூச்சிகளோட கொள்ற இதெல்லாம் நம்ம வந்து இல்லாம இருக்கும். அந்த காலத்துல வந்து இந்த தத்தம் செய்யறது அப்படின்ற ஒரு முறை இருந்தது. எப்படி இப்போ இப்போ இருக்கிற இந்த கல்யாணம் இந்த காலத்துல கூட இந்த தத்தம் செய்யற முறை இருக்கு. அதுதான் சுவாமிஜி கேக்குறாரு, எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு தத்தம் செய்யற இதை வந்து கொண்டு வர்றீங்க, அவங்க என்ன பெண்கள் வந்து எப்படி இந்த இன்னும் தட்டுமுட்டு சாமான் மாதிரியா நீங்க வந்து எப்படி தத்தம் கொடுத்துட்டா என்ன அர்த்தம்னா கொடுத்துட்டா திருப்பி வாங்க கூடாது, அது அவங்களுக்குதான் சொந்தம்ன்ற மாதிரி அப்படி எப்படி நம்மளே பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்னொருத்தன் கையில கொடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு முறையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போ அந்த காலத்துல எப்படி இந்த தத்தம் அப்படின்ற முறை வந்திருக்குன்னா அப்போ வாழ்ந்தவங்க வந்து குருகுலத்துல அந்த குருக்கு வந்து பெண்ணை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புவாங்களாம். இப்ப அந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த குருக்கு அந்த அம்மா அந்த காட்டுல போய் இருப்பாங்களாம். எப்பவாச்சும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்பா அம்மா வீட்டுக்கு தாய வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அவங்க அந்த குருமார்கிட்ட போறதுக்கு மனசே வராதான். ஏன்னா அவங்க அந்த காட்டுல அந்த இடத்துல இருக்கிறது இங்க இருக்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த குருமார்கிட்ட போறதுக்கு வந்து ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்களா. அப்போ அவங்க யோசனை பண்ணி இப்போ இந்த தத்தம் கொடுத்துட்டோம்னா அவங்க திருப்பி இங்க வரமாட்டாங்க, வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அப்ப நம்ம இந்த முறையை கொண்டு வந்து நம்ம வந்து இது மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த பெண்ணு அவரோட நல்லா வாழ்வா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உருவானது அது. ஆனா அந்த சடங்கு இப்போ இன்னும் தேவையா அப்படின்றத வந்து நம்ம சுவாமிஜி சொல்லியிருக்காரு. எப்படி இது மாதிரி இல்லை இது இந்த மாதிரி எல்லாம் வேணாம்
ஆனா நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் மூலம் நடக்கிற இந்த திருமணங்கள்ல இந்த மாதிரி ஒரு சடங்கெல்லாம் கிடையாது. எல்லாருமே இதுல இருந்து நம்ம வந்து மாற்றம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா எல்லாரும் டேவும் கொண்டாடுறாங்க. ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, எல்லா டேவும் கொண்டாடுறாங்களே. நம்ம இந்த இவ்வளோ சிறப்பு வாய்ந்த பெண்களுக்காக எந்த ஒரு விழாவும் கொண்டாடுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி அவர்கள் சிந்தனை பண்ணி மனைவி நல வேட்பு விழா அப்படின்னு கொண்டு வந்தார். அன்னை லோகாம்பாள் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்து மனைவி நல வேட்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நம்மளோட மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மன்றங்கள்ல தவமயங்கள் எல்லா இடத்துலயும் இது வந்து ஒரு சீரும் சிறப்புமா விழாவாவே நம்ம வந்து கொண்டாடுறோம். ஒரு ஆண் பெண் ரெண்டு கணவன் மனைவியை உட்கார வச்சு அவங்க வந்து இந்த தவம் கொடுத்து உயிர் கலப்பு தவம் நடத்தி அந்த இடத்துல வந்து அந்த நல்ல அந்த ஆற்றலோட பண்ணா அந்த இருவருமே நல்ல அன்பா பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி வந்து நம்ம வந்து பெண்களை போற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விழாவை வந்து கொண்டு வந்து எல்லா மன்றத்திலயும் நடக்குது. இப்ப இந்த பாட்டு வந்து சுவாமிஜி வடிவமைச்சிருக்காரு. பெற்றோரை பிறந்த கத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையற மாற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன். நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகிய பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவருக்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். எவ்வளவு ஒரு பெருந்தன்மையா சுவாமிஜி இந்த பாட்டு வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. எப்படி எந்த அளவுக்கு கொடுத்து நம்மள பெண்களை வந்து சிறப்ப வந்து வெளிக்காட்டி இருக்காரு சுவாமிஜி. சுவாமிஜியாலதான் இந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பை பத்தி விளக்கி சொல்லி இருக்காரு சுவாமிஜி. இப்போ வாழ்த்துல கூட வந்து மனைவிய வாழ்த்தணும் அப்படின்னு தான் வந்து சுவாமிஜி போட்டிருக்காரு. அதை ஒருத்தர் சொன்னாரு, எப்படிங்க ஐயா நாங்க வாழ்த்துறது, நாங்க எப்பவுமே திட்டிட்டு தான் இருப்போம், நீங்க என்ன மனைவிய வாழ்த்து சொல்றீங்கன்னு. நான் வந்து வாழ்த்தி வாழ்த்தி அனுபவப்பட்டதாலதான்ப்பா நான் இதை சொல்றேன், நீங்க வாழ்த்தி பாருங்க, அப்போ தெரியும் அவங்களோட சிறப்பு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அந்த ஐயாவும் வாழ்த்துட்டு அப்புறம் சுவாமிஜி கிட்ட சொன்னாராம், சுவாமிஜி எவ்வளவோ இருக்கு எனக்கு நல்ல இந்த அளவுக்கு எனக்கு கொடுத்து வாழ்த்து சொன்னீங்க, நான் வாழ்த்துனால நிறைய மாற்றங்கள் கிடைச்சிருக்கு, இப்ப என் குடும்பத்துல வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. அந்த ஐயா வந்து நிறைய சம்பாதிப்பாராம், ஆனா வீட்டுல காசு கொடுத்துறாரு, வீட்டுல சாப்பிட மாட்டாரு, வீட்டுக்கே போக மாட்டாராம் அவரு. அந்த மாதிரி இருக்கும்போது சுவாமிஜி கிட்ட வந்து கேட்டாராம், இதெல்லாம் முடியுமா, மாற முடியுமா, எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க வந்து வாழ்த்தி பாருங்க கண்டிப்பா முடியும், தெரியும் அப்போ உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து மனைவியை வாழ்த்தும் போதும் அந்த அவங்க மனைவியை வாழ்த்தினாரா. அவர் வந்து அவர் உயர் அதிகாரி என்றதுனால உயர் அதிகாரி என்ற இடத்துலயும் அந்த மனைவியே வாழ்த்தினாரா. இந்த மாதிரி வந்து அந்த கருத்து வேறுபாடு இருக்கிற இடத்துலயும் மனைவியை வச்சு வாழ்த்தினார். இப்படி வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்துறதுனால அந்த அம்மாவும் அவரும் வந்து ரொம்ப அந்த மனஸ்தாபம் எல்லாம் இல்லாம வீட்டுல வந்து ஒரு அன்பா ஒரு குடும்பம்னா என்ன அப்படின்றத நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சுவாமிஜி கிட்ட வந்து அவர் வந்து மனசு உருகி அந்த மாற்றங்கள் எல்லாம் சொன்னாராம். இந்த மாதிரி வந்து வாழ்த்து மூலமாவும் எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்த்தி வாழ்த்தி அது வந்து நல்ல சுமூகமா பண்ணிடலாம், அந்த மனஸ்தாபமே எதுவுமே இல்லாமன்றதுக்கு அவர் வந்து நல்ல விளக்கமா சுவாமிஜி கிட்ட வந்து சொன்னாரா. நல்லா கொடுத்துருக்கீங்க சுவாமிஜி, நான் வந்து கேட்டேன் ஆனா இதுக்கு உன்னோட பதில் எனக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு சிறப்பு மிக்க இந்த சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்ற தலைப்புல எனக்கு இந்த அளவு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திருவள்ளூர் மண்டல துணை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கும், தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கும், துணை தலைவர் ராதா பிரகாஷ் ஐயாவுக்கும், மற்றும் ஜம்பலிங்கம் ஐயாவுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட பெருமக்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.